சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், இலங்கையில் கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இனவாத பிரச்சனைகளுக்கு மத்தியில் தற்போது சில தமிழ் தலைவர்களும் இனவாத கருத்துக்களை தெரிவித்து பசுவதை தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்கி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது தொடர்பாக அவர் கேட்கிறார். மிக அருமையான ஒரு கேள்வியும் கூட. இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சில செய்திகள் என்னவென்று சொன்னால், கடந்த 26ஆம் தேதி இலங்கையினுடைய சாவகச்சேரி பகுதியிலே இலங்கையில் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிற சிவசேனா என்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற மரவன்புலவு சச்சிதானந்தம் அவர்களுடைய தலைமையில் சில மதகுருக்கள் ஒன்றிணைந்து சாவகச்சேரி பஸ் நிலையத்திலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த போராட்டம் நடத்தப்பட்டதற்குரிய அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், சாவகச்சேரி பகுதிகளில் 2010ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு மாட இருக்கிற இறைச்சி கூடங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அவற்றை மூட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையில் மரவன்புலவு சச்சிதானந்தம் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் 100% இனவாதத்தை அச்சொட்டாக கக்கக்கூடிய விதத்தில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதிலே அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னவென்று சொன்னால், 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பகுதிகளிலே சாவகச்சேரி பகுதிகளில் இறைச்சி கூடங்கள் மாடறுப்பு நிலையங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது 1980ல் இருக்கலை, அல்லது 1990களில் இருக்கலை, இன்றுக்கு சில காலங்களுக்கு முன்பதாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உண்டாக்கப்பட்டது மட்டுமல்லாமல், ரமலானுடைய நோன்பை முன்னிட்டு மாடுகளை திருடி கொண்டு வந்து முஸ்லீம்கள் அறுக்கிறார்கள் என்கிற ஒரு அபாண்டத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதிலே புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், மரவன்புலவு சச்சிதானந்தம் அவங்களை பொறுத்தவரையில் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமான காரியங்களில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இதை கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களிலிருந்தும் இவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இவர் தற்போது நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்திலே தெரிவித்த நச்சு கருத்துக்கள் எந்த அளவு தூரம் இலங்கை மண்ணுக்கு ஆபத்தானது என்பதை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள், இந்துக்கள் வாழுகிறார்கள், முஸ்லீம்கள் வாழுகிறார்கள், கிறித்தவர்கள், பேகர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்களும் இலங்கையிலே வாழுகிறார்கள். இலங்கை என்பது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே அனைவருக்கும் அனைவருடைய மத சுதந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நேரத்தில் தான் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மாட்டிறைச்சி கூடங்கள் தொடர்பான ஆர்ப்பாட்டத்திலே முழுமையாக இனவாதத்தை கக்குகிறார். கக்குகிறவர் என்ன சொல்கிறாரு, சில முக்கியமான கருத்துக்களை வெளியிடுகிறார். அவர் முதலாவதாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சவுதி அரேபியா, எமிரட்ஸு, இது போன்ற அரபு நாடுகள் எல்லாவற்றிலும் இந்துக்கள் சரிசமமனாக இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் இந்த நாட்டுக்கு சவுதி அரேபியாவுக்கு வந்தாருன்னு சொன்னால், அங்கே பன்றி இறைச்சி சாப்பிட முடியுமா, நீங்கள் அனுமதிப்பீங்களா என்று சொல்லி கேட்கிறார். முதலாவது, மரவன்புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் இலங்கையினுடைய அரசியல் மட்டுமல்ல, சர்வதேச அரசியல், சர்வதேச மக்கள் தொகை விவரம், சர்வதேச நாடுகளில் என்ன நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆரம்பமாக அவர் ஆழமாக படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் சர்வதேசத்தை பற்றியே தெரியல, தெரியாததுனால இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவில் பண்டிகரிச்சு சாப்பிட விடுவீங்களா, எமிரேட்ஸில் சாப்பிட விடுவீங்களான்னு நீங்கள் அதை வேணும்னா சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான்கிட்ட கேட்கணும், அல்லது இப்போ இருக்கிற முகமது பின் சல்மான்கிட்ட கேட்கணும், அல்லது எமிரேட்ஸில் போய் அவங்கள்ட்ட கேட்கணும். அந்தந்த நாடுகள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை என்பது ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே அவரவர் அவரவருடைய மத கடமைகளை சுதந்திரமாக செய்வதற்கு அரசியல் யாப்பிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நீங்க எப்படி தடுக்க முடியும்? அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கை என்பது பௌத்த இந்து மக்களுக்குரிய பூமி, இந்த பூமியிலே இந்த மரபுகளுக்கு கட்டுப்படாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த மரபுகளுக்கு கட்டுப்படாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாரு, இஸ்ரேலுடைய பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆகியவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள், அந்த நாட்டினுடைய மரபுகளுக்கு கட்டுப்பட வேண்டும், இல்லைன்னா வெளியே போங்கங்கிறாங்க. அது மாதிரி இந்த நாட்டில் வந்து இந்து மரபுகளுக்கும் பௌத்த மரபுகளுக்கும் கட்டுப்பட்டு மாடறுக்காமல் மாடறுப்பு வேலைகள் செய்யாமல் இருப்பதாக இருந்தால் இருங்க, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிறாரு. நாங்களும் சொல்கிறோம், வெளியே இருந்து வந்தவர்களை பார்த்து சொல்கிறோம், இந்த நாட்டு மரபு 5000-6000 ஆண்டுகளாக இருக்கின்ற இந்த மரபை நீங்கள் மதித்து எங்களை ஏற்றுக்கொண்டு நடங்கவில்லை என்றால் நீங்கள் வெளியே போகலாம், உங்களுக்கு விருப்பமான நாட்டிலே போய் இருக்கலாம் என்று சொல்வது எங்களுடைய கடமை. முதலாவது, சச்சிதானந்த ஐயா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
ஆஸ்திரேலிய பிரதமரோ அல்லது இஸ்ரேலிய பிரதமரோ யாரா இருந்தாலும் சர்வதேச மட்டத்தில் எந்த நாட்டிலும் மாடர்ப்புக்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை. அப்படி தடை விதிக்கவும் முடியாது. அப்படியே அவங்க விதிச்சதுக்காக நீங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இலங்கையில தடை விதிக்கவும் முடியாது. இலங்கை என்பது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் அரசியல் யாப்பு தந்த உரிமையை நீங்க எப்படி பறிக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த சிவசேனை என்கிற அமைப்பை நாம புரிஞ்சுக்கிறோம். இவங்க யாருடைய இறக்குமதி? இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய பாஜக போன்ற ஆளும் அரசாங்கத்தினுடைய ஒரு பிரிவாக இனவாதத்தை கக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்தியாவிலே சிவசேனை. அதே பேரை தான் இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் இனவாதத்தை உண்டாக்குவதற்கு எப்படி பொதுபல சேனா இருக்கிறதோ அதே மாதிரி இப்போ இந்துக்களுக்கு மத்தியில் இனவாதத்தை உண்டாக்கி அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக இருக்கக்கூடிய இலங்கை முஸ்லீம்களையும் இலங்கை தமிழ் சகோதரர்களையும் பிளவை உண்டாக்கும் விதமாக இந்த நச்சு கருத்தை இவர் திணித்திருக்கிறார். இலங்கையில வந்து பசுக்களை பாதுகாத்து புனிதமாக இந்த மண் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே நீங்கள் இரத்தக்கரை படிய விட்டு விடாதீர்கள் என்றால் இந்த மண் புனிதமான மண், பசுக்களை பேணுவதால் புனிதமாக்கப்பட்ட மண்ணை கெடுக்காதீர்கள். மாட்டா இருக்கிறதுனால புனித பூமி இலங்கை கெட்டு போயிருமா? இரத்தக்கரை படிய விடாதீர்கள். அப்ப கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதாக ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும், அந்த நேரத்தில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு இரத்தக்கரை படியப்பட்டதே, அப்பொழுது புனியத்தை பற்றி நீங்க யாரும் பேசலையே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து எங்களுக்கு தமிழ் ஈழம் வேண்டும் என்று சொல்லி போராடினீர்கள். தனி தமிழ் ஈழம் வேண்டும் என்று தானே கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்ப வந்து இது பௌத்த நாடு என்பதை ஒத்துக்கொண்டிருந்தாலே, பிரபாகரன் போன்றவர் அந்த கருத்துக்கு வந்திருந்தாலே அவ்வளவு பெரிய மக்கள் செத்திருக்க தேவையில்லை, இலங்கைக்குள்ள இவ்வளவு அழிவு வந்திருக்க தேவையில்லையே. அப்ப மனிதர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இரத்தத்தினுடைய புனிதம் தெரியவில்லை. மாடு அறுக்கப்பட்டா மட்டும்தான் இரத்தத்தினுடைய புனிதம் தெரிகிறது. மரவன்புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா, முஸ்லீம்களை வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட நேரத்தில் பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். காத்தான்குடி பள்ளிவாசலுக்குள்ள முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருக்கும் போது கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட நேரத்தில் இரத்தம் புனிதமானது, மனிதர்களை கொல்லாதீர்கள் என்று விடுதலை புலிகளுக்கு எதிராக நீங்க ஏன் பேசல? அப்ப அவர்கள் ஆயுதத்தோடு இருந்ததா வாய் மூடி மௌனமாக இருந்தீர்கள். அப்ப உங்களுக்கு இரத்தத்தினுடைய புனிதம் தெரியல. அதாவது மனிதன் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும், அது முஸ்லீமை கொண்டாலும் பிரச்சனை இல்லை, ஹிந்துவை கொண்டாலும் பிரச்சனை இல்லை, பௌத்தனை கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அவர்களுடைய இரத்தம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மாடுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்தியாவில் இன்னைக்கு இதே பிரச்சனையை பார்க்கறமா இல்லையா? ஊபி போன்ற மாநிலங்கள்ல மாட்டுக்காக வேண்டி பல மனிதர்களை கொலை செய்கிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். மாடு புனிதம் நினைக்கிறமே, மாட்டினுடைய கோமியம் புனிதம் நினைக்கிறமே, அப்ப அதை புனிதம் நினைக்கிறீங்க. மனிதனை புனிதமற்றவர்களாக நினைத்துக் கொண்டு மனிதனை கொலை செய்வதை ஆதரிக்கிற பண்புகளை தான் இந்து மதம் கற்றுத்தருகிறதா? இன்னும் சொல்ல போனால் இந்த மரவன்புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் சிவசேனையினுடைய தலைவராக இருப்பது மட்டுமல்லாமல் இந்து மதத்தினுடைய ஒரு பூசாரியாகவும் இருப்பதை போன்றுதான் அவனுடைய காவியுடைய தரித்திருப்பதால் அது தெரிகிறது. அவர் முதல்ல என்ன செய்யணும் என்று கேட்டா, இந்து மத வேதங்கள் இது தொடர்பாக என்ன சொல்லுகிறது என்பதையும் அவர் பார்க்க வேண்டும். இந்து மத வேதங்கள்ல இந்து மதத்தினுடைய முனிவர்கள் அல்லது ரிஷிகள் இது போன்றவர்கள் யாராவது நீங்கள் சொல்லுகிற கருத்தில் இருந்திருக்கிறார்களா? அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? நீங்கள் உங்களுடைய வேதங்களையே நீங்கள் பார்க்க முடியும், உங்களுடைய முனிவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடியும். அவர்கள் இந்த கருத்துக்களை ஆதரித்துத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக மாடறுப்பதை, விலங்குகளை கொள்ளுவதை அவர்கள் ஆதரித்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் இதிகாசங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி சொல்கிறது? இலங்கையினுடைய புனிதத்தை பசுக்களை அறுத்து நீங்கள் கெடுத்து விடாதீர்கள், இது இந்து பௌத்த பூமிங்கிறீங்க. இது தொடர்பாக சுடரொளி ஆசிரியர் சிவராஜா அவர்கள் உங்களுக்கு அழகான ஒரு பதிலை தந்திருக்கிறாரு. அவரும் ஒரு ஹிந்துன்னு நினைக்கிறேன், சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அவரே மிக அழகாக உங்களுக்கு நெத்தி பொட்டில் வச்ச மாதிரி அவர் புரிந்து கொள்ளுகிற விதமாக சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்றாருன்னு சொன்னா, இது இந்து பௌத்த பூமி என்று சொல்றீங்களே, அப்ப ஏன் வடக்குல புத்த சிலைகளை வைப்பதற்கு நீங்க தடை விதிக்கிறீர்கள்? இந்து பௌத்த பூமி தான் இலங்கை என்று சொல்லிட்டா வடக்குல வந்து இந்து கடவுள்களை மட்டும்தான் வைக்கணும், பௌத்த கடவுள்களை வைக்கக்கூடாது, பன்சில கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏன் அங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பள்ளி கட்டுறதுக்கு நீங்க உங்க பார்வையில் பள்ளி கட்டுறதுக்கு நீங்க பிரச்சனை பண்ணலாம், பன்சில கட்டுறதுக்கு பிரச்சனை பண்ணலாமா? ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்து பௌத்த பூமி என்கிற உங்களுடைய கோஷமே பொய்யானது என்பதையும் சிவராஜா சொல்லுகிறார். அதோடு அவர் சேர்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க இன்னைக்கு புனிதம் ரத்தத்தில் புனிதத்தை பத்தி பேசுறீங்களே, கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் நீங்க அத்தனை கிளிநொச்சியில் கொல்லப்பட்ட நேரத்தில் எங்க இருந்தீங்க? அல்லது மற்ற பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் அத்தனை பேர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நேரத்தில் நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னு சொல்லி அவரே கேட்கிறார். அப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க?
அப்பயே இந்த மரவன்குளவு சச்சிதானந்தம் அவர்கள் அதற்கு எதிராக எல்லாம் பேசவில்லை, மக்களை கொலை செய்யாதீங்க, சமாதானமாக இருந்துருவோம், சிங்கள மக்களுக்கு பாம்பு வைக்காதீங்க, குண்டு போடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. அப்ப உங்களுக்கு இரத்தத்தை பற்றிய அன்றைய தேவை இல்லை. அங்கனுக்கு ஒரு இனவாதம் இருந்துச்சு, ஆயுத கலாச்சாரம் இருந்துச்சு, அதை ஆதரிச்சுக்கிட்டு இருந்துட்டீங்க. இப்ப எனக்கு அந்த கலாச்சாரம் இல்லை. இப்ப அந்த கலாச்சாரத்தை உண்டாக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இனங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லுகிறார். அதோட இவர் என்ன செய்கிறார் என்று, இவர் முதல்ல மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கு இன்னொரு செய்தியையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். என்னென்று சொன்னால், நீங்கள் இந்து வேதங்களை நீங்கள் படிக்க வேண்டும். அது உங்களுடைய மாற்று மொழிகளில் இருக்கிற காரணத்தினாலோ என்னவோ நீங்கள் படிக்கவில்லையோ தெரியவில்லை. ரெண்டாவது, இதிகாசங்கள், வரலாறுகள், இந்து மதம் தொடர்பான செய்திகளை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தாலே உங்கள் மத கோட்பாட்டு அடிப்படையிலேயே நீங்கள் சொல்வது தவறானது என்பது புரிந்து. நீங்கள் மதிக்கக்கூடியவர் தானே விவேகானந்தர். விவேகானந்தர் அவர்கள் என்ன சொல்றார் என்று கேட்டால், இந்து வேதங்களில் குறிப்பிட்டிருக்கிறபடி யார் மாட்டிறைச்சியை சாப்பிடலையோ அவர் இந்துவாகவே இருக்க முடியாதுங்கிறாரு. நீங்க மாடர்த்த நாட்டை விட்டு போங்கிறிய. இப்ப விவேகானந்தருடைய கருத்துப்படி யார் முதல்ல போவனே, யார் இங்கிருந்து வெளியேற்றப்படனே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் ஒன்று என்னென்னு சொன்னால், திருமணம் போன்ற சடங்குகளில் முடிந்த வரைக்கும் பசு அல்லது காளையை கொன்று உணவாக்க வேண்டும். இது ரிக்வேதம் சொல்றது. எங்க குர்வான் சொல்லலை, எங்க குர்வான் சொன்னது தனியானது, எங்களுடைய நபிகளாயன் சொன்னது தனியானது, உங்களுடைய ரிக்வேதம் இந்த தகவலை சொல்லுகிறது. இப்ப உங்க வேதம் சொல்லுதே, இப்ப நாம இந்த வேதத்தின் அடிப்படையில் எந்த முடிவு எடுப்பீங்க? ரிக்வேதத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னா, பசுமாடு, பசுவினுடைய கன்று, குதிரை, எருது, இது போன்ற மிருகங்களுடைய இறைச்சிகள் அத்தனையும் இந்திரனுக்கு மிக விருப்பமான இறைச்சிகளாகும். உங்க இந்திரனுக்கே ரொம்ப பிடிச்சது பசுவினுடைய இறைச்சி, மாட்டினுடைய இறைச்சி, குதிரையினுடைய இறைச்சி, எருதுகளுடைய இறைச்சின்னு சொல்லி ரிக்வேதம் சொல்லுகிறது. நாங்க இதை சொன்னோமா? நாங்க சொல்லல. அப்ப சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கு அவருடைய வேதத்தை பற்றியே தெளிவில்லை. தெளிவில்லாத நேரத்தில் என்ன செய்யறார் என்று கேட்டா, இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி வசிஷ்ட முனிவர் சொல்லுகிற ஒரு செய்தியை நாம பார்க்க முடியும். வசிஷ்ட முனிவர் என்ன சொல்றாரு, சடங்குகளில் அளிக்கப்படுகிற, திருமணம் போன்ற நிகழ்வுகள்ல அளிக்கப்படுகிற உணவை சாப்பிட மறுக்கிற பார்ப்பனன் நரகத்துக்கு செல்லுவான். இங்க சாப்பிட மறுத்தா அவன் நரகத்துக்கு போவான். சொர்க்கம் போகணும்னாலே வசிஷ்ட முனிவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன, சொர்க்கத்துக்கு நீங்க போகணுமா இருந்தா மரணத்துக்கு பிறகு நீங்கள் விலங்குகளுடைய இறைச்சிகளை புசிக்க வேண்டும், அதை சாப்பிடலன்னா நரகத்துக்கு போவீங்கன்னு வசிஷ்ட முனிவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப வசிஷ்ட முனிவரை நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, அவரை இந்துவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? விவேகானந்தர் இந்துவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ரிக்வேதம் எங்களுடைய வேதம் இல்லை என்றே சொல்ல போகிறீர்களா? அப்ப என்ன சொல்ல போறாங்க இவங்க, நான் பசுவினுடைய இறைச்சிகளை சாப்பிடுகிறேன், இந்த பசுவினுடைய இறைச்சி ரொம்ப டேஸ்டா இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி ராமாயணத்தினுடைய சீதையினுடைய தகப்பனுடைய குருவாக இருப்பவர் சொல்லுகிறார். ராமாயணத்தை ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க, ராமன் என்று வாழ்ந்தாரு, சீதை என்று வாழ்ந்தாங்க, கடவுள் அளவுக்கு நீங்க பேசுறீங்களே, அந்த சீதையினுடைய செய்தியாக இது சொல்லப்படுகிறது. இதை அப்ப மறுத்துட்டு மாடர்ப்பதுக்கு எதிராக பேசுகிற இதை மறுப்பீங்களா? அப்ப வால்மீகி எழுதிய ராமாயணத்தை நாம பார்த்தோம்னா, வால்மீகி ராமாயணத்துல தசரதன் ராமனுடைய தகப்பனாக இருக்கிறவன். தசரதன் என்ன செய்யறான் கேட்டா, ராமன் பிறக்க வேண்டும் என்பதற்காக உண்பதற்கு தகுதியான விலங்குகள், பல விலங்குகள், பல பல பலாயிரக்கணக்கான விலங்குகளை பலி கொடுத்த பிறகுதான் ராமன் பிறந்தான் என்று வால்மீகியினுடைய ராமாயணம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்ப ராமாயணத்தின்படி தசரதன் இத்தனை விலங்குகளை கொண்டாரே, அவங்களை வந்து அப்ப இந்தியா விட்டு அவரை விரட்டணும்னு அன்னைக்கு யாராவது சொன்னாங்களா? அல்லது இந்துவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ராமாயணத்தை ஏத்துக்கிற மாட்டம்னு சொல்ல போறீங்களா? ராமனுக்கு எதிராக பேச போறீங்களா? இது போன்ற பல கேள்விகள் அதிலும் உள்ளாகும். அதே மாதிரி ராமன் கரெக்டாக உயிரோட திரும்பி வந்துடணும் என்று சொல்லி சீதை என்ன சொன்னா, யமுனை ஆற்றை கடக்கிற நேரத்தில் 1000 பசுக்களையும் 100 ஜாடிகள் சாராயத்தையும் மதுவையும் தானம் தருவதாக ஒரு நேர்ச்சையை சீதா செய்தார் என்று சொல்லி வால்மீகி ராமாயணம் சொல்லிக் கொண்டிருக்கு. ராமன் கரெக்டாக சபதத்தை நிறைவேற்றிட்டு எங்கிட்டே வந்து சேர்ந்துட்டார் என்று சொன்னா, 1000 பசுக்களை நான் வந்து ராமனுக்காக அந்த நேர்ச்சைக்காக நான் பலியிடுவேன். அப்ப சீதை செய்தது சரியா தவறா? இப்படி பார்த்தோம்னு சொன்னா, எத்தனையோ பாண்டவர்கள் வனவாசம் இருந்தாங்களே, ராமன் வனவாசம் இருந்தாரே, அத்தனை ஆண்டு காலங்கள் காட்டுக்குள்ளேயே இருந்தாரே, அவர் என்ன கத்திரிக்காயும் பீக்கக்காயும் முருங்கைக்காயும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா? அல்லது வாழைப்பழத்தையும் வேற ஏதாவது பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா? என்ன சாப்பிட்டாங்க? வேட்டையாடி வேட்டை உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், இறைச்சிகளை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப ராமாயணம் சொல்றது,
மற்ற முனிவர்கள், விசிஷ்ட முனிவர் போன்றவர்கள் சொல்வது, அல்லது உங்களுடைய விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பசு இறைச்சி சாப்பிடுவதை ஆதரிக்கிறார்கள், அதே போன்று மிருகங்களை கொள்வதை ஆதரிக்கிறார்கள், இதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ முஸ்லீம்கள் முகமது நபி கொல்ல சொன்னாரு பாத்தீங்களா, பசுவதை செய்கிறாங்க, ரத்தத்தை ஓட்டுறாங்க என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஐயா சச்சிதானந்தம் அவர்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டு செய்கிறார். அப்ப இதையெல்லாம் ஐயா சச்சிதானந்தம் அவர்களுக்கு தெரியவில்லை, தெரியல என்று சொன்னா என்ன செய்யணும், அது சம்பந்தமாக உள்ளவர்கள் அவருக்கு உணர்த்த வேண்டும். இன்னைக்கு வேற இந்த அவர்களுடைய இயக்கம் சார்பாக, சிவசேனை கட்சி சார்பாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். இது தமிழ் தலைவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், எங்ககிட்ட வடக்கில் மட்டும் 2000 தொண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் அடுத்த தேர்தலில் நாங்கள் இறக்குவோம், உங்களுக்கு எதிராக வேலை பார்ப்போம். உங்களுடைய பலம் தெரிந்துதான் நீங்கள் இதை பேசுறீங்களா, தெரியாமல் அவங்க பேசுகிறாங்களான்றதெல்லாம் தெரியாது. இந்து மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் முஸ்லீம்களோடு அந்த தமிழ் மக்கள் அந்நியோன்னியமாக அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிறார்கள். இடையிடையில் இந்த திருகோணமலையில் அபாயா சர்ச்சை வந்த மாதிரி இடையிலிடையில் என்ன செய்துன்னு கேட்டால் இது மாதிரி சில விஷயமிகள் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரிவிக்கிறது மட்டுமல்ல, ஐயா சச்சிதானந்தம் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாட்டை விட்டு முஸ்லீம்கள் வெளியேறுங்கள் என்று சொல்வது அரசியல் யாப்புக்கே எதிரானது. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அளந்து பேச கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி பேச போனால் உங்களை இவ்வளவு காலமாக பௌத்தர்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அப்பொழுது உங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆகவே இந்த இனவாதம் என்பது பெரும்பான்மை மக்களால் ஆதரிக்கப்படுகிற ஒன்று அல்ல. பொதுபல சேனாவினுடைய இனவாதத்தை முழுமையான சிங்கள மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கப்பட்டார்கள். அதே போன்று சச்சிதானந்தம் போன்றவர்களுடைய சிவசேனா என்பதும் அட்ரஸ் இல்லாத ஒரு இயக்கமாகத்தான் ஆல்ரெடி இருக்குது, இதற்கு பிறகும் அது அப்படித்தான் இருக்க போகிறது. பசு புனிதம் என்பதே ஒரு புரட்டு என்கிற தலைப்பில் பேராசிரியர் டி என் ஜா என்கிற ஒருவர் ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்த்தா இந்து வேதங்கள்ல பசு புனிதம் என்ற பெயர்ல சொல்லிக்கொண்டு எத்தனை மாடுகள் கொல்லப்பட்டது, இந்து வேதங்கள் மாடறுப்பதை எப்படி ஆதரிக்கிறது, பசுவதை என்பது அது பசுவதையே கிடையாது, அந்த மனிதர்களுக்கு உண்பதற்குரியதுதான் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை தொகுத்து அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டார். இவர் வெளியிட்ட நேரத்தில் டெல்லியில் இதுக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு அவருக்கு குறைமிடுத்தல் மிரட்டல் விடுக்கப்பட்டு புத்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டு பிறகு அவர் நீதிமன்றத்தினூடாக புத்தகத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணது மட்டுமல்ல, அந்த புத்தகம் லண்டனில் கூட அது வெளியிடப்பட்டது. டி என் ஜா அவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவ்வளவு இந்து வேதத்தில் மாடறுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது, ஒரு சிறந்த உணவாக கொள்ளக்கூடியது என்கிற கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் படிக்காம பார்க்காம இது போன்ற இனவாதத்தை உண்டாக்குவதால் எந்த பிரயோஜனமும் வந்துவிட போவதில்லை. நாங்களும் சொல்கிறோம், வெளியே இருந்து வந்தவர்களை பார்த்து சொல்கிறோம், இந்த நாட்டு மரபு 5000-6000 ஆண்டுகளாக இருக்கின்ற இந்த மரபை நீங்கள் மதித்து எங்களை ஏற்றுக்கொண்டு நடங்கவில்லை என்றால் நீங்கள் வெளியே போகலாம், உங்களுக்கு விருப்பமான நாட்டிலே போ போயிருக்கலாம் என்று சொல்வது எங்களுடைய கடமை. மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், இது பௌத்த நாடு, இது ஹிந்து நாடு, இதுவரைக்கும் நீங்க ஹிந்து நாடுன்னீங்க, அவங்க பௌத்த நாடுன்னாங்க, இப்ப என்ன சொல்றீங்கன்னா இது பௌத்த ஹிந்து நாடு, மற்றவங்க வெளியே போங்கிறீங்க. ஐயா அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இலங்கையில் வாழுகிற இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரை, ஸ்ரீலங்கன் மூர்ஸ், இந்த இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒன்றும் வெளிநாட்டு இறக்குமதி அல்ல. அது பலமுறை இது தொடர்பான பல விளக்கங்களை சொல்லிவிட்டோம். நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், இலங்கையினுடைய குடிமக்களாக இலங்கையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள், இலங்கை தாய் திருநாட்டினுடைய தாயினுடைய தந்தையினுடைய பிள்ளைகளை தவிர வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறினாக்களா? அவர் எல்லாரும் சொல்ற மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பான், வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க அரபுகளுடைய பிள்ளை அல்ல, இதை மகாவம்சத்துல இருந்தே எங்களால் நிரூபிக்க முடியும். மகாவம்சத்துல எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிருத்துக்கு பின் 2nd century பண்டுகாபய மன்னனுடைய ஆட்சி காலத்துல சோனகர்களுக்கு அனுராதபுரத்தில் இடம் வழங்கினான் என்கிற செய்தி மகாவம்சம் போன்ற புத்தகங்களிலேயே இடம் வரலாற்று நூல்களிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அந்த சோனகர்கள் யாரு? நாங்கள் இனத்தால் சோனகர்கள், மதத்தால் முஸ்லீம்கள், மொழியால் தமிழர்கள். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர ஏதோ வெளிநாட்டு சொல்லி முடிய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஆஸ்திரேலிய பிரதமர் வெளியே போங்கள் என்றார், அதனால நீங்க இலங்கையில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வெளியே போங்கன்னு முடிய எல்லாரும் போயிடணும். இதை பல இனவாதிகள் சொல்லி முடிஞ்சு புதிதாக இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இனவாதம் அந்த மக்களிடத்தில் எடுபடக்கூடிய ஒன்றல்ல. ஆகவே சச்சிதானந்தம் போன்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை திருத்து கொள்ள வேண்டும். நீங்கள் வயதிலே மூத்தவர்கள், மரியாதையான கருத்துக்களை பேச நீங்கள் இன்னும் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஜெயபாலன் சொல்றார், கவிஞர் ஜெயபாலன் நடிகர் இருக்கிறாரு, அவர் அவருடைய முகநூல் பக்கத்தில்
உங்களுக்கு என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நீங்களே மீண்டும் படித்து பாருங்கள். படித்து பார்த்தாலே இந்த சச்சிதானந்தம் போன்றவர்கள் இந்த கருத்துக்களை திருத்திக் கொள்வார்களாகவே. இந்த அரசியல் யாப்புக்கு எதிராக பேசுவதோ, மீண்டும் இனவாதத்தை இதுபோன்று கிளறி விடுவதோ, இது போன்ற செயல்களை விட்டுவிட்டு வடக்கை எப்படி அபிவிருத்தி செய்வது, இனங்களுக்கு மத்தியிலே எப்படி நல்லுறவை உண்டாக்குவது போன்ற காரியங்களில் மற்ற தலைவர்களை ஈடுபடுவதை போன்று நீங்களும் ஈடுபட்டால் உங்களுடைய வரலாறு சிறப்பாக இருக்குமே தவிர, இப்படியே உங்களுடைய கருத்துக்கள் சென்றால் வரலாறு உங்களை எப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களை சித்தரிக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.